ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் அணியானது 46 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியில் பவுலிங்லேயும் சரி, ரோஹித் சர்மா பேட்டிங்லேயும் அதிரடியாக அசத்தியிருப்பாங்க. அதே மாதிரி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் விராட் கோலி 62 பாலில் 92 ரன்கள், 7 ஃபோர்ஸ், 4 சிக்ஸ்னு சூப்பராக விளையாண்டுருப்பாங்க. இருந்தாலும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் விராட் கோலியை தவிர அணியில் பேட்டிங் பண்ண வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்கள் விழுந்ததுனால அணிக்கு தேவையான ரன்களை அவங்களால் எடுக்க முடியலை. இதனால் இந்த மேட்சில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியானது தோல்வியை தழுவியிருப்பாங்க. இந்நிலையில் எப்பயுமே ஐபிஎல் சீசனில் ஒவ்வொரு சீசன்லேயும் நல்ல ரன்கள் ஸ்கோர் பண்ணவங்களுக்கு ஆரஞ்சு கேப் கொடுப்பாங்க. அந்த வகையில் இதுவரைக்கும் நடந்த மேட்ச்சில் அதிக ரன்கள் வந்து விராட் கோலி எடுத்திருக்காங்க. அதனால விராட் கோலிக்கு ஆரஞ்சு கேப் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது குறித்து விராட் கோலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு இந்த ஆரஞ்சு கேப்பை போட்டுக்கிறதுல வந்து எந்த ஒரு சந்தோஷமும் கிடையாது. இந்த மேட்ச்சில் எங்கள் அணியானது தோல்வியை தழுவியிருக்காங்க. இந்த மேட்ச்ல எங்க அணி சரிவர விளையாடலை. மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர்களோட விக்கெட்டை எங்களால் அதிகமாக கைப்பற்றவும் முடியலை. இந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர்கள் பவுலிங்லையும் ரொம்ப சிறப்பாக விளையாண்டாங்க, அதேமாரி பேட்டிங்லையும் சூப்பராக விளையாண்டாங்க அப்படின்னு விராட் கோலி தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.